Good morning everyone. Vanakkam and welcome to Vanakkam Tamila. Vanakkam Pumex Best and Breeze. Udan Vanakkam Lifestyle Instant Coffee. என்ன அஸ்வத் இன்னைக்கு என்னக்கே இல்லாத மாதிரி பயங்கர எனர்ஜியா அப்படியே பயங்கர ஹைப்பரா இருக்க என்ன சாப்பிட்ட நீ இன்னைக்கு ஜெனரலாவே அஸ்வத்னால எனர்ஜிடிக் தானே ஆனா இன்னைக்கு என்ன சாப்பிட்டேனா 2 ஸ்லைசஸ் ஆஃப் பிரவுன் பிரெட் வித் பீனட் பட்டர் அண்ட் 70 ml ஆஃப் லூக் வார்ம் வாட்டர் வித் ஹனி அண்ட் ஃபிளாக் சீட்ஸ் சரி இதெல்லாம் சாப்பிட்டேன் பயங்கர ஸ்டைலிஷா சொன்னியே ஆனா நம்மளோட கல்ச்சர்லயே பாத்தீங்கன்னா நல்ல உணவுகள் இருக்கு அத பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காரு எஸ் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழால யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மருத்துவருக்கு சிவராமன் அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க சார் அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உணவு முறை அப்படிங்கிறது மாறிட்டு வருது ஒரு 30 இயர்ஸாகவே ஸோ நிறைய உணவு சேஞ்சஸ் இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வந்து இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் உணவு முறைகள் இன்னைக்குன்னு இல்லை காலகாலமாக மாறிக்கிட்டே தான் வருது இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் சொன்ன உணவுகள் எதுவும் இன்னைக்கு சாப்பிடல நம்ம சங்க இலக்கிய காலம் இருக்குது அதுக்கு அடுத்து ஒவ்வொரு பேரரசுகள் வராங்க அந்த பேரரசுகளுக்கு அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அவங்க சார்ந்த உணவுகள் அந்த மக்களுக்கு அதிகமாக வரும் அப்படி காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 30 வருஷத்தில் புரட்டி போடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு முன்னாடி ஒரு உணவு மாறிச்சு அப்படின்னா உணவினுடைய இன்க்ரீடியன்ட் மாறாது அந்த அன்றைக்கும் அரிசி தான் 1750 1900 1950 வரைக்கும் அரிசி தான் இருந்துகிட்டு இருந்தது அன்றைக்கி இருந்த சிறுதானியம் தான் 1950 வரைக்கும் சிறுதானியங்களாக இருந்தது ஆனால் 90 அப்புறம் 93 94 அப்புறம் உலக நாடுகளினுடைய சந்தைகளெல்லாம் திறந்து விட்டதுக்கப்புறம் உலகத்தினுடைய எந்த மூலையில் உள்ள எல்லா உணவுகளும் நம்ம வீட்டுக்கு வர்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு நம்மளுடைய உணவு கூறுகள் எல்லாம் அப்புறம் உணவினுடைய வடிவங்கள் உணவு தயாரிக்கிற முறை உணவு எல்லாமே மாறி போச்சு இந்த லாஸ்ட்டு 30 இயர்ஸில் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கு குறிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய அத்தனை குப்பை உணவுகள்ங்கிறது வெறும் குப்பை மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் நச்சு கூறுகளாக இருக்குது அந்த டாக்ஸிக் ஃபுட்ஸ் தான் அதை சொல்லணும் ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இந்த புதிய உணவுகள் வருகைக்கு அப்புறம் பெரிய அளவில் இளம் வயதில் வரக்கூடிய நோய்கள் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு அதனால் நம்ம இந்த கூடியிருக்கிற நோய்கள் வரக்கூடாது இனிமேல் இன்றைக்கி 15 வயசில் இன்றைக்கி 20 வயசில் இருக்கிற பிள்ளைங்க அவங்க 35-40 வயசில் இந்த நோய்களுக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னா இந்த புதிய குப்பை நச்சு உணவுகளை அவங்கள்டருந்து விளக்கணும் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உணவு மாற்றத்தில் நாங்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரியே வந்து இப்போ வந்து ரொம்ப காமனாக வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லார் மத்தியிலையும் பார்க்க முடியுது இப்போ வந்து புதிய உணவு பழக்க முறைகள் மட்டுமே வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் வந்தோடனே என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டவுடனே நல்லா நான் 2 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டேன் அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் சீட் சாப்பிட்டேன் அப்படின்னீங்க இது வந்து உங்கள் தாத்தா அப்படி சாப்பிடல உங்கள் அப்பா அப்படி சாப்பிடல உங்களுக்கு எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு மாடர்னைஸ்டு விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு விஷயம் நல்ல சயின்டிஃபிக்காக செய்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக செஞ்சு வரக்கூடிய விஷயம் இது நல்லது தானே நம்ம சயின்ஸில் படித்த விஷயம் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை எடுக்கிறீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வெறும் அறிவியல் மட்டும் இல்லை அதுதான் பிரச்சனை அதாவது இன்றைக்கு அறிவியல் முலாம் பூசப்பட்டு நிறைய வணிக உணவுகள் உள்ள வருது நம்ம ரொம்ப உதாரணத்துக்கு என்னென்னா காய்ச்சல் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம வீட்டில் பையனுக்கு காய்ச்சல் அடிக்க போய் பிரெட்டு வாங்கிட்டு வந்து கூட அப்படிம்பாங்க பிரெட்டுக்கும் காய்ச்சலுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் அந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வருஷமாக தான் அந்த பழக்கம் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றப்பல ஒரு பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக எப்படி உருவாச்சு அப்படின்னா இங்கிலீஷ்காரன் அவனுடைய மிலிட்ரி பேஸுக்காக உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அது அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள்லாம் அதில் போய் சாப்பிட ஆரம்பித்தாங்க அதில் போய் மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படி அங்கே மருத்துவம் பார்க்க போகும்போது இங்கிலீஷ்காரனுக்கு மருத்துவம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அங்கே ஒரு காய்ச்சலுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தால் அவனுக்கு ரொட்டி கொடுப்பாங்க அதே ரொட்டியை காய்ச்சலுக்கு போகிற எல்லாருக்கும் அங்கே போன எல்லாருக்கும் ரொட்டி கொடுத்தாங்க மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா காய்ச்சலுக்கு ரொட்டி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினச்சி அன்னைக்கு ஆரம்பித்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஏதோ காய்ச்சல் அடித்தா ரொட்டி சாப்பிட்டா நல்லதுன்னு நினச்சி ரொட்டிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்துட்டோம் அப்படி கிடையாது காய்ச்சல் அடித்தா நல்லா கஞ்சி குடிக்கலாம் காய்ச்சல் அடித்தா நல்லா இட்லி சாப்பிட்லாம் அது பல வகையில் ரொட்டியை விட பெட்டர் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கற்பிதங்கள் நமக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து ஒரு பிரெட்டை வந்து ஒரு பெரிய அது வந்து ஒரு ஃபேன்சி ஃபுட்டு அது வந்து ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு அப்புறம் அதுலேயே வந்து நிறைய மல்டி நியூட்ரியன் கொடுத்தது அதுலேயே விட்டமின் அடங்கியது ஃபைபர்ஸ் உள்ளது அப்படி நிறைய நினைக்கிறோம் அப்படி கிடையாது இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு ரெடி டு ஈட் ஃபுட்டுகள் எல்லாமே பிரெட் மட்டும் இல்லை அது பீஸாவாக இருக்கலாம் பர்கராக இருக்கலாம் இல்லை நூடுல்ஸாக இருக்கலாம் என்ன ஒரு ரெடி டு ஈட் ஃபுட்டும் தயார் நிலையில் நமக்கு வரும்போது அதில் உணவு கூறுகளை தாண்டி
பல ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு ஒரு உணவை தயாரித்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அது தயாரித்ததுலேருந்து அதிகபட்சம் 24 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். ஒரு இட்லியை வந்து சுட்டு வச்சோம்னா அதிகபட்சம் ஒரு 24 மணி நேரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் உதுத்து தாளித்து சாப்பிட்லாம், அதை ஒரு நான் ஒரு 3 மாதம் வச்சுருக்க முடியுமா? ஆனால் வந்து எங்கேயோ தயாரித்த ஒரு ப்ரெட்டு, எங்கேயோ தயாரித்த பிஸ்கட்டு, எங்கேயோ தயாரித்த ஒரு விஷயம் 10 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, அது கெட்டு போகாமல் இருக்குன்னா அது கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்களும் அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி சுவை வரணும், நமக்கு பிடிச்ச வடிவத்தில் இருக்கணும், நம்ம குழந்தைகள் அதை பார்த்தா ஒரு பரவசமாக ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அதில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்குற விஷயங்கள் அது ரொம்ப நமக்கெல்லாம் பாதுகாப்பானதா அப்படிங்கிறதுக்கு உறுதியான அறிவியல் சான்றுகள் கிடையாது. அது வந்து உலகத்தில் உள்ள 700 கோடி மக்களுக்கும் ஒரே உணவு வந்து சரியாக இருக்கும்னு நம்ம என்றைக்கும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம சீதோஷ்ணல, நம்மளுடைய மரபணுக்கள், நம்ம வாழ்ந்த விதம், இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல், இதை பொறுத்து நமக்கு வந்து ஒவ்வொரு உணவுகளும் வந்து நம்ம லோக்கலி அவைலபிளாக இருக்கும்போது தான் அது உடலில் எந்த விதத்துலையும் பாதிப்பை உண்டாக்காது. அப்போ இந்த மாதிரி புது உணவுகள் வர வர தான் இந்த மாதிரி புதிய நோய்களும் இந்த இளம் வயதில் வரக்கூடிய நோய்களும் வருது. நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்டீங்க இதெல்லாம் சக்கரை வியாதி வர்றதுக்கு காரணமானா நிச்சயமாக காரணம், ஏன்னா நமக்கு என்றைக்கு ஹை கிளைசிமிக்காக ஒரு உணவுகள் அடிக்கடி போதும், நம்ம செய்கிற வேலையை தாண்டி நம்ம செய்கிற வேலை கொஞ்சமாக இருக்குது, இன்றைக்கி உடல் உழைப்பு குறைவு, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதுனாலோ எங்கே போனாலும் நம்ம ஒன்று 2-வீலரில் வரோம் இல்லை 4-வீலரில் வரோம், அதிகம் நடக்கிறது இல்லை, நமக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டே டு டே லைஃப்பில் கிடையாது. ஒரு வேளை நம்ம ஜிம் போய் நம்ம யோகா பண்ணி இப்படிலாம் செஞ்சுருந்தால் கொஞ்சம் கலோரியை பேர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஓடவே இல்லை, ஃபிசிக்கலே ஒர்க் இல்லாத நேரத்தில் ஹை கலோரியாக ராத்திரி போய் 10 மணிக்கு உட்காந்து இந்த மாதிரி ஒரு குப்பை உணவுகளை நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக சாப்பிட ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அது வேகமாக சர்க்கரையை உண்டாக்கும். இன்றைக்கி இருக்கிற இப்போ உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து குளோபல் டிசீஸ் பேர்டன் 2018 லாஸ்ட் இயரில் உள்ள உலக புள்ளி விவரங்களை எல்லாம் போட்டாங்க. அதில் பார்த்தா இந்தியா தான் இன்றைக்கும் சர்க்கரை வியாதியில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்குது. அதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 31 மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அப்போ நம்ம வந்து மற்றதுலாம் ஃபஸ்ட்டு வரும்போது சந்தோஷப்படுறோம், ஆனால் நோயில் இன்றைக்கி முதலிடத்தில் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குதான்னு அர்த்தம். நம்ம அதில் தப்பு நடக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து உற்று உற்று பார்க்கும்போது உணவில் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதனால் அதை வந்து கவனிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்போ வந்து ஃபுட்டுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி சார் மாற்றலாம், இதுக்கான வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா எங்கே வந்து அந்த தொடக்கப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திரும்பி பார்க்கணும், நம்ம மரபை தான் திரும்பி பார்க்கணும். அதாவது இவ்வளோ நாள் இல்லாத விஷயம் இன்றைக்கி நிறைய கூடுது. இப்போ சக்கர வியாதிங்கிறது புதுசாக இல்லை, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. அன்னைக்கு ஈரோப்பிய எகிப்தருடைய நிறைய பேப்பரஸ்லேயும் அதை பற்றி எழுதியிருக்காங்க, சித்த மருத்துவத்தில் எழுதியிருக்காங்க, சீன மருத்துவத்தில் எழுதியிருக்காங்க. அப்போல்லாம் இது வந்து வயோதிகத்தில் வர்ற நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் 30 வயசில் இது கூடுது, யங் டயபெட்டிக் தான் இன்றைக்கி கூடுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய புதிய உணவுகள் தான் காரணம்னு தோணுது. அப்போ முன்னாடி நமக்கு என்னது பாதுகாப்பாக இருந்ததுன்னு பார்த்தா ரெண்டு விஷயந்தான், அன்றைய வாழ்வியல் பாதுகாப்பாக இருந்துச்சு, அது ரொம்ப முக்கியமானது. அன்றைய வாழ்வியல் இன்றைக்கி நிறைய தொலைச்சிட்டோம். ரெண்டாவது அன்றைய உணவு. அப்போ அன்றைய மரபு உணவுகளை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், நம்ம தாத்தா என்ன சாப்பிட்டாங்க, நம்ம பாட்டி என்ன சாப்பிட்டாங்க, நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்க, நம்ம பழைய நூல்களில் எதெல்லாம் விருந்தாக கொண்டாடி இருக்காங்க, அன்றைக்கும் மகிழ்ச்சியான விருந்து கொண்டாட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த கொண்டாட்டங்களில் என்ன உணவுகள் இருந்துச்சு, அதில் வந்து ஏதாவது இந்த நோய்க்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பாதுகாப்பான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு காலை பானமாக இருக்கணும், இல்லை காலை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை மதிய சாப்பாடாக இருக்கட்டும், சிற்றுண்டிகளாக இருக்கட்டும், ஒரு கேளிக்கைக்காக எடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், எல்லா உணவுகளுக்குள்ளேயும் பார்த்தா ஒரு நல்ல பாதுகாக்கக்கூடிய சில கூறுகள் இருக்குது, கெடுக்காத கூறுகள் இருக்குது, நம்ம உடலுக்கு ஒரு வகையில் வந்து பல நோய்கள் வராமல் காத்து கொள்ளக்கூடிய கூறுகள் எல்லாம் வந்து அந்த பழைய மரபு நம்ம மரபு சார்ந்த பாரம்பரிய உணவுகள் இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அதை கூட நவீன அறிவியல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. அந்த அறிவியல் கண்களை வச்சு அந்த உணவை பார்க்கும்போது பா இந்த தினையரிசியில் என்ன இருக்குது, அன்னைக்கு சாப்பிட்டாங்களே அந்த தினையரிசியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் இருக்க பீட்டா கரோட்டின் தெரியுது. சாதாரண கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையை உத்து பார்த்தோன்னா அந்த கருவேப்பிலை இருக்க கார்போனோசைட்ஸ் டயபெட்டிக்கு குறைக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்படி ஒரு ஒரு பொருளையும் மரபு சார்ந்த பழைய பாரம்பரிய உணவுகளில் நமக்கு வந்து பல நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறப்ப நாம் ஏன் திரும்பி பார்க்கக்கூடாது? நமக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு அடுப்பங்கரையில் நாம் செலவழிக்கக்கூடிய ஒரு 20-30 நிமிஷம் நம்முடைய ஆயுட்காலத்தில் இன்னொரு 20-30 வருஷத்தை கொடுக்கும். அப்போ ஏன் நம்ம கூட கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் அடிஷ்னலாக இதுக்கான ரெடி டு ஈட்னு போய் குப்பை உணவுகளை போய் வாங்கி வைக்கிறத விட
நம்ம அடுப்புங்கரையில் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை கூட போட்டுட்டு அன்னைக்கு செஞ்ச பக்குவம் படி நம்ம செய்து அன்றைக்கு இருந்த பாரம்பரிய அரிசி அன்றைக்கு இருந்த சிறுதானியங்கள் ஒரு புலால் உணவுனா கூட அன்றைக்கு சமைத்த விதங்கள் அப்படி நம்ம ஒரு ஒரு உணவுகளையும் வந்து இந்த அதிக ரசாயன கலப்புகள் இல்லாமல் செய்யும்போது நிச்சயமாக அவை வந்து ஒரு இந்த மாதிரி நோய்கள் வராமல் காப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் இப்போலாம் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சூடான பானத்தை வந்து பருகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம டீ குடிப்போம் காஃபி குடிப்போம். நம்மளோட முன்னோர்கள் வந்து என்னென்ன மாதிரியான பானங்களில் வந்து பருகிருந்தாங்க? அன்றைக்கும் சாப்பிட்டாங்க. இந்த காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு உற்சாகம் வேணுங்கிற எண்ணம் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இருந்த விஷயம்தான். ரெண்டு விதமான பானங்கள் இருக்குது. நீங்கள் பெரும்பாலானமாக நம்ம வந்து ஒரு உழவு சமூகமாக இருந்தவங்க காலையில் தூங்கி வந்துச்சோம் மோத்த கழுவிட்டு ஒரு வேப்பங்குச்சி வச்சு பல துளக்கிட்டு அதுக்கு அடுத்த வேலையாக வந்து வீட்டில் இருந்த நீராகாரத்தை குடித்தாங்க. இந்த நீராகாரங்கிறது எப்படி இருக்கும்னா சோறு மீந்த சோறு மேலே தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மண் பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு படுத்துருவாங்க. காலையில் எழுந்து அந்த தண்ணீரில் ஊறி இருக்கிற சோறை கரைச்சிட்டு கொஞ்சம் போல் மோர் விட்டு துளி உப்பை போட்டு அதை நல்லா குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வர்றவங்க 11 மணிக்கு தான் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த நீராகாரம் 2 கப்பு 3 கப்பு குடிச்சிட்டு தான் வெளியே போனது. அந்த நீராகாரத்தில் இன்றைக்கி பல ஆராய்ச்சி நடக்குது. பார்த்தா அந்த நீராகாரத்தில் இப்படி இயல்பாக இரவில் புளிக்க வச்சு காலையில் தண்ணி மோர் விட்டு குடிக்கும்போது வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பாக்டீரியாஸ் அதில் வந்து உருவாகுது. அதாவது கட் பயோன்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. உங்களுடைய குடலுக்கு உள்ளே இருக்கிற பாக்டீரியாக்களை நலமாக வச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய சிந்திக்கிற திறன், உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் பல்வேறு விஷயங்களுக்கு அந்த கட் பயாலஜி இல்லை ரொம்ப ஆராய்ச்சி நீங்கள் நடக்குது. கட் பயோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்டீரியாவுடைய ஆர்என்ஏயும் நம்ம மூளையோடு பேசிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நீராகாரத்துக்கு அப்படியான தன்மை இருக்குதுன்னு ஒரு இண்டெக்ஸ்டு ஜேர்னல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாராலையும் நீராகாரம் எடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து உடல் உழைப்பு நிறைய இல்லை, நம்ம காலையில் எழுந்திரிச்சு நேராக கம்ப்யூட்டரில் போய் தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வேறு பானம் குடிக்கலாம். அப்படி என்ன பானம் குடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கரிசாலை கஷாயம் குடிச்சிருக்காங்க. கரிசலாங்கண்ணி கீரையை வந்து டீ மாதிரி போட்டுக்கிறது, ஒரு அந்த கீரை பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு எப்படி டீ போடுறோமோ இல்லை காஃபி போடுறோமோ போட்டு அந்த டிகாக்ஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து துளி தேன் இல்லைன்னா ஒரு பனங்கருப்பொடி போட்டு குடிச்சிருக்காங்க. கரிசாலை தேனேன்னு வள்ளலார் அதை பற்றி எழுதியிருக்காரு. முசுமுசுக்கையை யூஸ் பண்ணியிருக்காங்க. முசுமுசுக்கைங்கிறது சாதாரணமாக இந்த கரிசலை முசுமுசுக்கையெல்லாம் களைச்செடி மாதிரி தோட்ட உரத்தில் உள்ள விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து ஒரு 3-4 பானங்கள் வைத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி கொஞ்சம் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், மிக அழகாக நெல்லிக்காய் டீ கொடுத்தாங்க. வெறும் நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காய் பொடி அதில் ஒரு ஸ்பூன் போட்டு டீ போட்டுட்டு அந்த டீ டிகாஷனில் கொஞ்சம் தேன் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு சுவை. அப்போ நெல்லிக்காயினுடைய மொத்த நெல்லிக்காயில் இன்றைக்கி வந்து அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலனுள்ள ஒரு பழத்தையே நாங்கள் பார்க்க முடியாது. விட்டமின் சியிலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய முதுமையை கூட கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு அணுக்கள் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீ குடிக்கலாம். அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம உடம்புல வீட்டில் ஒரு பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேங்குது, ஒருத்தருக்கு அஜீரணமாக இருக்குது, ஒருத்தருக்கு தலைவலி அடிக்கடி வருது, ஒருத்தருக்கு சளி ஆஸ்துமா இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரிசாலை டீயோ ஒரு இஞ்சி டீயோ இது மாதிரி சுக்குமல்லி காஃபியோ அது மாதிரி நம்ம வீட்டில் வைத்து கொண்டு அந்த டீ குடிக்கலாம். அது உற்சாகமும் கொடுக்கும், உடல் நலத்துக்கும் நலமாக இருக்கும். டீ காஃபிலாம் எவ்வளோ நலங்க ஆச்சு வந்து 1850 1900 அப்புறம் தான் அன்றாடம் வந்த விஷயம். அது வரைக்கும் இந்த தேநீரைத்தான் கொடுத்தோன்னு சித்த மருத்துவத்தில் பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் நோயில்லா நெறினே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய் வராமல் என்னெல்லாம் பண்ணணும்னு அதிலெல்லாம் இதை பற்றிய அந்த புத்தகங்களில் இது மாதிரி என்னென்ன தேநீர் அன்றைக்கு கொடுத்தாங்க குடித்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டீட்டெயில்டு என்னோடய எவிடன்சஸ் அது இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம மீண்டும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மார்னிங் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் சார், அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மத்தியானம்னா ஓகே நல்ல மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நைட் வந்து ஒரு சில பேர் வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க இல்லைன்னா டிஃபன் எடுத்துக்கிறாங்க. இதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் போது பொங்கல் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமிக்க ஒரு ஃபுட்டு. பட் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே ஆயிடுச்சு. ஸோ பொங்கலில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சார். ஸோ எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது சார் அதில்? காலை உணவை பற்றி நம்ம பழைய புத்தகங்களில் மரபு சித்த மருத்துவத்திலலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கள் அல்லது ஆவியில் வெந்த உணவுகள் எடுங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃப்ரூட்ஸ் தான். காலையில் நீங்கள் வந்து நம்ம பித்தம் கூடி அந்த இரவில் பித்தம் கூடி இருக்கும், அந்த பித்தத்தை குறைப்பதற்கான ஒரு விஷயந்தான் காலையில் இருந்து நம்ம குளிக்கிறது. அப்போ குளித்து கொஞ்சம் பித்தத்தை குறைப்போம். அப்போ காலையில் எடுக்கிற உணவும் ரொம்ப பித்தத்தை கூட்டக்கூடாது. காலையில் உட்காந்து பூரி கிழங்கு சாப்பிட்டோன்னா சரி கிடையாது. காலையில் கொஞ்சம் பித்தத்தை குறைக்கணும். அந்த வகையில் வெண்பொங்கல் மிக அருமையான உணவு தான். பித்தத்தை குறைக்கும்,
நல்ல கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன லேசாக தூக்கம் வர்ற தன்மை காரணம் என்னென்னா, அதில் பாசிப்பருப்பில் இருக்கிற ஒரு வகை புரதம், அதில் இருக்கிற ஒரு அமினோ அசிட் வந்து தூக்கத்தை கொண்டு வருவதற்கான சில விஷயம் இருக்கும். ஆனால் அதுக்காக சாப்பிட்டவொடனே தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூங்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தோன்னா ஒரு சின்ன ஒரு தூக்க உணர்வு வரலாம். ஆனால் வெண்பொங்கல் அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு சொல்ல முடியாது. இட்லியே உழவு மிகச்சிறப்போ அதே அளவுக்கு வெண்பொங்கல். கொஞ்சம் உடல் மெலிஞ்சிருக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் குண்டாகணும், ஊட்டம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து வெண்பொங்கல். அந்த வெண்பொங்கலையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக சிறுதானியம் பயன்படுத்தலாம். நீங்கள் திணை அரிசியில் பொங்கல் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் அதே சமயம் வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து செடி கொடிகள்லாம் வளர்ப்பாங்க. அண்ட் வந்து நிறைய அங்கே இருக்கிற செடி கொடிகளில் வளர்கிற உணவு வகைகள்லாம் வந்து நிறைய உட்கொள்கிறாங்க, அதில் நிறைய மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்று ரெண்டு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார்? கிராமப்புறத்துலன்னு இல்லை, நகர்ப்புறத்துலேயே அது சாத்தியம். நீங்கள் இருக்கிற உங்கள் பால்கனியில் ரெண்டு ரோஜா செடியும் ஒரு செம்பருத்தியும் வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு நாலு கீரையும் இதுவும் வைக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய, நம்ம பக்கத்தில் நம்ம கை வச்சு வளர்க்கக்கூடிய விஷயங்களினுடைய குணமே ஒரு அற்புதம். இப்போ நம்ம ரொம்ப விலை மலிவாகவும் நம்ம அருகாமையிலும் இருந்தாலே அது மேலே ஒரு பெருசாக இதெல்லாம் என்ன பண்ணிருப்போம் நினைக்கிறோம். ஆனால் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்ல, சாதாரணமாக அடையிலையெல்லாம் மேலே போட்டு சாப்பிட்லாம், சூப்பு போட்டு குடிக்கலாம், நம்ம முருங்கைக்கீரையை பொரியலாக சமைத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ரெகுலராக உணவுகளில் சேர்க்கிறதுல முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே உள்ளது. அதே மாதிரி தொட்டியில் நம்ம அழகுக்கு கூட வளர்ப்பாங்க கற்பூரவல்லி கீரை. அந்த கற்பூரவல்லி வந்து நல்லா பார்க்கவே நல்ல ஒரு மணம் வந்து கற்பூர மணத்தோடு இருக்கும், ஓம மணத்தோடு இருக்கும், ஓமவல்லிம்பாங்க. அதை வந்து பஜ்ஜி போடலாம், அந்த கற்பூரவல்லி இலையை வெட்டி அதை வந்து பஜ்ஜியாக சாப்பிட்லாம். கற்பூரவல்லி ரசம் வைக்கலாம், அவ்வளோ ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த கற்பூரவல்லி சளி இருமல் வராமல் நம்மளை வந்து ஒரு இறைப்பிருமல் இருக்க உள்ள ஒரு ஆஸ்மா அடிக்கடி இருக்கக்கூடிய குழந்தைங்க, அடிக்கடி தும்மல் இருமல் வர்ற குழந்தைங்களுக்கு அந்த ரசம் வச்சு ஒரு பருப்பு சாறு சாப்பிடும்போது அந்த ரசத்தை ஊற்றி அவர்களுக்கு கொடுக்க வைக்கலாம். இது மாதிரி நம்ம பக்கத்தில் இப்போ எல்லா செடிகளுமே நம்ம வந்து பெரிய மரங்கள் தோட்டங்கள் தான் நமக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. ஒரு பால்கனி இருக்குன்னா சின்ன சின்ன செடிகளை பூரா வெண்டைக்காவோ தக்காளி பழமோ கத்திரிக்காயோ இதெல்லாம் நம்ம இதிலே வளர்க்கும் போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவற்றை வந்து நம்ம ரசாயனங்கள் இல்லாமல் வளர்க்கலாம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ பொங்கல் ரசம்னு சொல்லிட்டு நிறைய சைவ உணவுகள் பற்றி பேசணும், அசைவ உணவுகள் எடுத்துக்கலாமா சார்? அப்படி எடுத்துக்கிட்டாலுமே எந்த மாதிரியான அசைவ உணவுகள் நம்ம எடுத்துக்க முடியும்? அசைவ உணவுகளில் மிகச்சிறப்பானது அப்படின்னு பார்த்தா முதல் சாய்ஸ் வந்து மீன்கள் தான். மீன்களில் வந்து ஒன்று நேரடியாக நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய புரதங்கள் இருக்குது, இன்னும் வந்து நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறனை நல்லா வளர்க்குறதுக்கு, நம்மளுடைய மூளையில் ஒரு ஞாபகசக்தியை அதிகரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து மீன்களில் வந்து பல முக்கியமான சில கூறுகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து மீன் வைத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு அலர்ஜி கண்டிஷன் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ஈஸ்னோஃபீலியா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மீன்களுக்கு மற்ற பதிலாக கோழி புரதமோ ஆடு புரதமோ எடுத்துக்கொள்ளலாம். மற்ற எல்லா கோழின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டுக்கோழி நல்லது, பிராய்லர் கோழிக்கு போகிறத விட நாட்டுக்கோழியை நம்ம தேடி போகணும். ஆனால் இன்னொரு பெரிய சோகமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்ம ஊரில் நாட்டுக்கோழியவே பிராய்லரில் போட்டு வளர்க்குற ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. அப்படி இல்லாமல் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு தோட்டத்தில் இருக்கிற நாட்டுக்கோழி எடுத்தோன்னா அதனுடைய சத்து நல்லது. பிராய்லர் கோழியில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த பிராய்லர் கோழியை வளர்க்கும் போது அந்த கோழியில் எந்த நோயும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேயும் பல கெமிக்கல்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து தீவனங்களே போட்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவசியம் இல்லாமல் அந்த உயிரிக்கு வந்து இந்த ரசாயனங்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது பறக்காது, கூவாது, நடக்காது. ஆனால் அதை நம்ம எப்படி கோழின்னு சொல்கிறோம்னு தெரியல, அது வெறும் சதைப்பிண்டமாக தான் வளர்க்குறோம். அது வந்து ஃபுல்லி லோடட் வித் மற்ற எஃபெக்டிவாக ரொம்ப வெயிட் கொண்டு வரணுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸை சேர்க்குறாங்க. அதை விட வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்வது நல்லது. அதுலேயும் கோழி இல்லத்தில் பார்த்தீங்கன்னா காடை மிகச்சிறப்புங்கிறான். காடையில் வந்து மற்ற வெளிநாடுகளெல்லாம் அந்த கில் அப்படிம்பாங்க, அந்த அதனுடைய முட்டை, அதனுடைய கோழி, அந்த காடைக்கோழியினுடைய பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் பண்ணி அது நார்மல் கோழியோட பெட்டரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி புலால் உணவு எடுத்துக்கொள்ளலாம், அவரவர் செய்கிற வேலையை பொறுத்து. நம்ம நல்ல நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம், இல்லை உட்கார்ந்தே தான் வேலை செய்கிறோம், உடல் உழைப்பு இல்லை, ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஒரு இடத்துக்கு ஓடி ஆடி போகிறதில்ல அப்படின்னா அதிக உடல் எடை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த மீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராசஸ்டு மீட்டாக போய் வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய சந்தைகள் வந்து பெரிய இருக்கிறதுனால உலகம் முழுக்க அதை கெட்டுப்போகாமல் பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நிறைய புதிய இந்த குப்பை உணவுகளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மீட்டில் அந்த மீட் ப்ராசஸிங் வந்து
புற்றுநோய் வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இன்றைக்கி அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. அதனால் எதனாலும் வீட்டில் தயாரிக்காது வந்து நீங்கள் வந்து ஒரு சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவ உணவாக இருந்தாலும் சரி நாம் தயாரித்து இந்த ரசாயன கலப்பு இல்லாமல் சமைத்து சாப்பிடும்போது அது எந்த விதத்துலேயும் உடலுக்கு தீங்கு தராது. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்காக இருக்கட்டும் மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது சார். அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு உணவு முறை இருக்குமா சார்? பொதுவாகவே வந்து பழங்கள் வந்து மனதினுடைய அழுத்தத்தை குறைக்கும். பழங்கள் இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தில் மனதையும் பித்தத்தையும் ஒன்றா பார்ப்போம். இந்த பித்தம் ஆதிக்கம் அதிகமாகும் போது தான் மன அழுத்தத்துக்குள்ளே உருவாது. அந்த பித்தத்தை எது குறைக்குதோ அது வந்து மன அழுத்தத்துக்கான ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப சிம்பிளாக எடுத்திங்கன்னா சீரக தண்ணி. சீரக தண்ணீர் குடிக்கும்போது பித்தம் குறையும். இஞ்சி தட்டி சாறு எடுத்துக்கொள்வது, அப்புறம் பழங்கள், இந்த மூணுமே வந்து மனதுக்கான ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் நம்ம சாதாரணமாகவே சொல்லுவாங்க, ஒருத்தன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், ரொம்ப எரிச்சல் படுறான், ரொம்ப டென்ஷன் பேர் வழி அப்படின்னாலே அவனுக்கு இஞ்சி தட்டி கொடுப்பா அப்படிம்பாங்க. இந்த சுக்குமல்லி காஃபி குடிம்பாங்க, இல்லைன்னா தலையில் எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி போய் அருவிக்கரையில் கொண்டு போய் நிப்பாட்டு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கத்தில் உள்ள விஷயம். ஆனால் இன்றைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழம், இஞ்சி, சுக்கு இது எல்லாமே மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இப்போ பழங்கள்லேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளை சாறு வந்து ஈவன் ஒரு மன நோயாளிகளுக்கு கூட ஏதாவது ஒரு உளவியல் சிக்கலில் இருந்து அவங்க ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னா கூட அந்த மருத்துவத்தோடு சேர்ந்து இந்த மாதுளம்பழச்சாரை கொடுக்கலாம். ஏன்னா மாதுளை வந்து அந்த மனதை வந்து ஆற்றுப்படுத்துறதுல குறிப்பாக செர்னேஸ்னு ஒரு கெமிக்கல் சொல்லுவாங்க, மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன், அது குறைபாடுனால நிறைய பேருக்கு வந்து டேப்லெட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நிறைய மருத்துவம் பண்ணுவாங்க மன மருத்துவர்கள், அது சார்ந்த மருத்துவம் பண்ணுவாங்க. அதற்கு உதவி செய்வதற்கு மாதுளம்பழம் பயன்படுதுன்னு ஒரு பெரிய ஆய்வுகள் வந்திருக்கு, அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பழங்கள், அப்புறம் இந்த ஸ்பைசஸில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே சார், அண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள். அதே மாதிரி வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டைம் ஆயிடுது. ஒரு சிலர் வந்து ஒர்க் டென்ஷனில் வந்து டின்னர் சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான டைமில் சாப்பிட மாட்டாங்க. எந்தெந்த டைமில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் சார்? காலை உணவுங்கிறது ஒரு 8-8:30 நம்ம பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 8 எடுத்துக்கணும் சார். மதிய உணவு கரெக்டாக அந்த 12:30 ஒட்டி ஒரு அதிகபட்சம் 1-1:30 மதிய உணவு எடுத்துக்கொள்ளணும். இரவு உணவுங்கிறது வந்து அதிக ஒரு நல்ல ஒரு மிகச்சிறப்பான நேரம்னா 7:30-8 அதாவது அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருந்ததுன்னா சூரிய ஒளியிலிருந்து சூரிய உதயத்தில் ஆரம்பித்து அஸ்தமனத்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் முடிக்கணும். சூரிய அஸ்தமனம் 6:30 ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதிகபட்சம் 1 hour நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம உடலுடைய இயங்கியல் முழுமையாக ஒரு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை ஒட்டி இருக்குதுன்னு பழைய சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் எல்லாமே அதை ஒட்டிய புரிதலில் தான் இருக்குது. அப்போ நைட்டு ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு சன் செட் ஆனதுலேருந்து 1-1.5 hours இருந்தால் நல்லது. இப்போ நம்ம வேலையே 9:30 இருக்குது, 10 வரைக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம கையில் உணவு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அந்த நேரத்தில் இன்றைக்கி நிறைய உணவகங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையே இருக்குது, அப்போ நம்ம வந்து ஒரு எளிய உணவாக இரவு உணவை எடுத்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இரவு உணவில் ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வேலை செய்கிறவங்க நான் 10:30 தான் ஆஃபீஸ் முடிப்பேன், வீட்டுக்கு போகும்போது 11:30 சாப்பிட்டுட்டு உடனே படுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்காது. அப்புறம் நல்ல தூக்கம் வரலைன்னா அது ஒரு வியாதிகளை கொடுக்கும். அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 7:30-8 ஒரு 4 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிட்லாம். எது இருக்கோ நம்ம எது நல்ல ஒன்றுமே இல்லை நல்ல பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், பழங்களை நல்லா சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா புளிப்பு இல்லாத பழங்கள் ஒரு கொய்யாப்பழமோ ஆப்பிளோ இல்லைன்னா வாழைப்பழமோ அதை சாப்பிட்டுட்டு இரவு படுக்கிற நைட்டில் போய் ஆரஞ்சு ஜூஸை குடிக்கக்கூடாது. 10:30 நான் படுக்க போகிறேன் அந்த நேரத்தில் போய் ஆரஞ்சு பழத்தையும் ஒரு கமல ஆரஞ்சோ எடுத்தோம்னா அந்த புளிப்பு தன்மை இரவில் பிரச்சனை பண்ணும். அப்போ நைட்டு படுக்கும்போது வாழைப்பழமோ ஆப்பிள் இப்போ மதியம் ஒரு 7:30 இட்லி சாப்பிட்டா ஒரு 9:30 பசித்தால் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு கொய்யாப்பழமும் படுத்து சாப்பிட்டுட்டு படுக்கலாம். இரவு உணவை தள்ளி போட போட நிச்சயமாக வந்து அஜீரண கோளாறு வரும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் ரொம்ப பதிவு பண்ண வேண்டியது என்னென்னா நிறைய இளைஞர்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கடுமையாக இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் நேரம் தப்பி சாப்பிட்றது தான். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், 10-15 years தொடர்ந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் நிறைய பேருக்கு இந்த லோயர் 1/3 ஈசோஃபெகல் கேன்சர்ஸ் வருது. அதாவது உணவு குழலினுடைய அடிப்பகுதியில் எப்போ பார்த்தாலும் அமிலம் பட்டு மேலே எது கழிச்சு
புற்றுநோயே என்ன சொல்கிறாங்க, ஒரு தொடர்ச்சியான இன்ஃப்ளமேஷன். அந்த தொடர்ச்சியான இன்ஃப்ளமேஷன் வரும்போது அது ஒரு 20 வருஷம் 15 வருஷம் அவங்க அந்த உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்றதுனால அந்த உணவுக்குழலின் கடைசி பகுதி லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ்மாங்க, அதில் புண்ணாகி ஒரு சிலருக்கு அது புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ நம்ம சாதாரண விஷயமா தோணும், பார்த்தா நேரத்துக்கு சாப்பிடல என்னப்பா சரியாக போயிடும் அப்புறம் பின்னாடி சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அவருடைய மரபணுல அதில் ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா, இல்லை ஒருவேளை அவர் மது அருந்துவராக இருந்து அவர் புகைப்பிடிக்கிறவராக இருந்ததுன்னா அவருக்கு வருவதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாகிருது. கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும், அது வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்க பெரிய தவறான பழக்கம் என்னென்னா, சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறத ஒரு அவமானமாக நினைக்கிற ஒரு பழக்கம் வந்துருக்கு. அது பெரிய தப்பு. எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படி நினைக்காம, நம்ம கையில் ஒரு நம்மளோட லேப்டாப் பேக்காக இருக்கணும், அதில் ஒரு கொய்யாப்பழமும் ஒரு வாழைப்பழமும் இருந்தால் என்ன கோவிச்சுக்க போகுது, அது கண்டிப்பாக வச்சுப்போம். பசிக்கிற நேரத்தில் ஒரு வேளை வீட்டுக்கு போக லேட் ஆச்சுன்னா ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுப்போம். சரியா? கண்டிப்பாக சரி. நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய பாரம்பரிய உணவில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது, நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி நாங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரொபோஷனேட் ஃபுட்டை எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலான்றதை சார் இன்றைக்கி அழகாக சொல்லியிருந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.